அனைவருக்கும் வணக்கம். வாழைப்பூ 65 செஞ்செல்லாம் வாழைப்பூவை கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியை இருத்துட்டு அந்த வாழைப்பூ கூட கட் பண்ண ஒரு கப்பு மல்லி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு, 50 கிராம் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது வடை மாவு பக்கத்தில் இருக்கணும். இப்போ வாழைப்பூ ரெடி. இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு விடுங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்போ வெந்துட்டு எடுத்துடலாம். இந்த உருண்டையை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, காயப்பொடி, புட்கலர் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உளுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மாவு பக்குவத்துக்கு அதோட கொஞ்சம் கட்டியாக வரவிக்கோங்க. இப்போ மாவு ரெடி. இப்போ இந்த உருண்டையை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தக்கன உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இது ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிட்டு உருண்டை கடாயில் எண்ணெயும் ஹீட் ஆகிட்டு ஹையிலே வச்சுக்கோங்க. பொரிக்கும்போது இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இது வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான வாழைப்பூ 65 ரெடி. அடுத்ததையும் போட்டுடலாம். இது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி பொறிச்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ 2வது வாழைப்பூ 65 ரெடி. நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ வாழைப்பூ 65 ரெடி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.